அனைவருக்கும் வணக்கம். ஒரு பருவமழைதான் பெய்திருக்கிறது. நீர் ஆதாரங்களான செம்பரம்பாக்கம், புழல் போன்ற ஏரிகள் நீர்வரத்து அதிகமானதால் திறந்து விடப்பட்டுள்ளன. சென்னை வெள்ளத்தில் மிதக்க ஆரம்பித்திருக்கிறது. பள்ளி கல்லூரிகள், அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளன. முக்கியமாக சென்னையில் இருந்து தீபாவளிக்கு ஊருக்கு சென்றவர்கள் 2-3 நாட்களுக்கு திரும்பி வர வேண்டாம் என அறிவுறுத்தியிருக்கிறது தமிழக அரசு. அப்படியென்றால் சாதாரண மழையையே எதிர்கொள்ள முடியாத நிலையில்தான் சென்னை இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இன்றைய ஆட்சியாளர்களை மட்டுமே இதற்கு நாம் குறை சொல்ல முடியாது. திராவிடம் தலை தூக்கிய நாளில் இருந்தே சென்னையின் நிலை இப்படித்தான் இருக்கிறது. ஒரு காலத்தில் கருணாநிதி, அடுத்து MGR, அடுத்து ஜெயலலிதா, அடுத்து எடப்பாடி பழனிசாமி வரிசையில் வெறும் பார்வையாளராக மட்டுமே இருக்கிறார் இன்றைய முதலமைச்சர் MK Stalinும். ஏற்கனவே சென்னை மாநகரின் மேயராகவும் MK Stalin இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பருவமழை வருவதை அறிந்து அழிக்கப்பட்ட கால்வாய்களை சீர்படுத்தி ஆக்கிரமிக்கப்பட்ட ஏரிகளை, குளங்களை மீட்டு சரி செய்ய திமுக, அதிமுக என எந்த அரசும் முன்வரவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அங்கு வாழும் மக்களுக்கும் வெள்ளம் வந்தால் உணவு பொட்டலம் யார் கொடுப்பார், பிரெட் பிஸ்கட் யார் தருவார், பிரியாணி யார் போடுவார் என கையேந்தி காத்திருப்பது, வெயில் காலத்தில் காலி குடங்களுடன் தண்ணீருக்காய் அலைவதுமே வழக்கமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு முன்பாக சிறு சிறு கிராமங்களாக இருந்த இன்றைய சென்னையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஏரிகளும் குளங்களும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இவை அனைத்திற்கும் கால்வாய்களும் இருந்திருக்கும். அவையெல்லாம் எங்கே போயின என்பது அந்த பரந்தாமனுக்கு வெளிச்சம். வருட வருடம் வரும் வெள்ளம் குறித்து நமது ஆட்சியாளர்களுக்கும் கவலை இல்லை, மக்களுக்கும் யாரை தேர்ந்தெடுப்பது என்ற புரிதலும் இல்லை. ஆக சென்னை இப்படி நாசமாய் போனதற்கு ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, அங்கு வாழும் மக்களின் பொறுப்பற்ற தனமுமே காரணம் என்பதே உண்மை. நன்றி.